உங்கள் சட்டம் நேயர்களுக்கு வணக்கம். என்னிடம் லட்சுமி என்பவர் கேள்வி கேட்டுள்ளார். அதாவது தந்தை சொத்தில் பெண்களுக்கு பாகம் இருக்கிறதா? தந்தை சொத்தில் மகளுக்கு அல்லது பெண்களுக்கு பாகம் பங்கு இருக்கின்றதா அப்படி என்று கேட்டுள்ளார். அவருக்கு மிக எளிமையான முறையில் நாம் சில விஷயங்களை தெரியப்படுத்துவோம். அதாவதுங்க, சொத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி லா, இதில் கூறப்படுகிற சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவதுங்க, 1956 சட்டத்தின் கீழ் 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்கிறது, தந்தையுடைய சொத்தில் கண்டிப்பாக பாகம் மகளுக்கு இருக்கிறது என்று சொல்கிறது. அதே போல 1989 பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் இயற்றப்படுகிறது. அதில் நாம் தெரியப்படுத்துவது என்னவென்றால், 89க்குள்ள திருமணம் நடைபெற்றிருந்தால் அவர்களுக்கு பாகம் கேட்க முடியாது. 89க்கு பின்னாடி திருமணம் நடைபெற்றிருந்தாலோ அல்லது திருமணம் ஆகாமல் இருந்தாலோ அவருடைய அப்பா சொத்திலிருந்து பாகம் கேட்க அவருக்கு சம உரிமை இருக்கின்றது. இதைதான் சட்டம் சொல்கிறது. ப்ராப்பர்ட்டி லா அண்டு பார்ட்டிஷன் ஷூட் அண்டு இதையெல்லாம் எப்படி நாம் வாங்க முடியும் என்று பார்த்தால், வழக்கு தாக்கல் செய்து அதன் மூலமாக நாம் சொத்தினை பெற்று கொள்ளலாம். உங்களுடைய பத்திரத்தை நீங்கள் பார்த்துவிட்டு அதில் எந்த வருடத்தில் பாகப்பிரிவினை பெற்று இருக்கிறார்கள் அண்ணன் அல்லது தம்பி, அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு திருமணம் எப்பொழுது நடைபெற்றுள்ளது, அதாவது 1989க்கு முன்னாடியா பின்னாடியா, அதே போல பாகப்பிரிவினை எப்பொழுது அந்த சொத்தில் நடைபெற்று இருக்கிறது என்பதையும் அதில் இரண்டையும் நாம் பார்த்துவிட்டு ஒரு வழக்கினை தாக்கல் செய்து பாகத்தினை பெற்றுக்கொள்ளலாம். இதை தான் சட்டம் சொல்கிறது. அதே போல கண்டிப்பாக தந்தையுடைய சொத்தில் பாகம் பெண்களுக்கு உண்டு. ஒரு தந்தை சம்பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவர் இறந்த பிறகு நேரடியாக அந்த பெண்ணுக்கும் முழு பாகம் இருக்கிறது. இதைதான் ப்ராப்பர்ட்டி லா பார்ட்டிஷன், சொத்துக்களில் சொல்லப்படுகிறது. நாளை இது போல நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.